So hi, good evening, this is Ravi. So in the video, this is a troubleshoot based on a video. That is like, now the servo motor issue, or chinna troubleshoot based panni kudukra or solution based on a video. That is like nam ellarume vandu servo motor use pannirpom. For example, automated door and automated lever solittu nariya project la servo motor use aayirukku. Servo motor na enna nu theriyadha ungalku mattum na solren, adhu or type of actuator. Adhu vandu nama enna angle rotation vandu constraint ah kudukromo and the angle ku vandu rotate panna mudiyum. So in the servo motor ku or chinna na demo karren. That is like or servo motor ala 0 to 180 varaiku rotate panna mudiyum. Na ungalku or chinna demo karren. Ipo servo motor audio kuda connect ah irukku, adhu vandu pin number 2 ku vandu connect ah irukku. And அதுக்கப்புறம் பவர் வந்து நான் 3.3 வோல்ட் கொடுத்துருக்கேன். கிரவுண்டுக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு சின்ன கோட் வந்து டைப் பண்ணிருக்கேன். தட் இஸ் லைக் வந்து சர்வோ வந்து நம்பர் 2 அட்டாச் பண்ணிருக்கேன் டிஃபைன் பண்ணிருக்கேன். அண்ட் பாஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சர்வோ டாட் ரைட் பாஸ் தட் இஸ் லைக் சர்வோ முதல்ல 0 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகணும். அதுக்கப்புறம் டிலே 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் பாஸ் ஈக்குவல் டு 180 மை சர்வோ டாட் ரைட் பாஸ் அதாவது 180க்கு ரொட்டேட் பண்ணும். டிலே 1 செகண்ட் மறுபடியும் வெயிட் பண்ணும். தட் இஸ் லைக் ஸோ 0 இருந்து 180க்கு லூப் மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த கோடோட ஓவரால் டெஃபினேஷன். இப்போ நான் அதை சிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்களேன், ஸோ 0 180க்கு கண்டினியூஸா 1 செகண்ட் கேப்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஃபைன், ஆனால் இதுல ஒரு சின்ன எரர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. தட் இஸ் லைக் வந்து அது கம்ப்ளீட்டா 0 இருந்து 180க்கு வந்து மூவ் ஆகல. தட் இஸ் லைக் இந்த சென்டர் வயரை நீங்க ரெஃபரன்ஸ் லைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட 0 டிகிரி. ஆனா அது பாத்தீங்கன்னா 0க்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து ரொட்டேட் ஆகி 180 வரைக்குமே ரொட்டேட் ஆகாம 180க்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிருது. என்ன ரீசன்னா, ஆக்சுவலி வந்து கியர்ல சின்ன கன்ஸ்ட்ரெயின் வந்து சர்வல ஆல்ரெடி வந்து டிஃபைன் ஆயிருக்குது. ஸோ அதனால வந்து அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு முன்னாடியே வந்து அது ஸ்டாப் ஆகுது. எதுக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுப்பாங்கன்னா, கியர் வந்து பிரேக் ஆயிடக்கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாதுக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுப்பாங்க. ஆனா இதுல 1 டிகிரி 2 டிகிரின்றது பரவாயில்ல, இதுல வந்து பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியல. ஆனா இப்ப ஒரு 0 90 நின்னு போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வரும் இல்லையா? ஆமா, இப்ப வர எல்லா சர்வோ மோட்டர்லயும் பாத்தீங்கன்னா 0 90 வரைக்கும் தான் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ண முடியல. சோ நான் ஃபர்தர் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்தபோது எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. தட் இஸ் லைக் வந்து இப்ப வர சர்வோ மோட்டர் எல்லாத்துக்குமே 0 90 டிகிரி கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுலதான் கேலிபிரேட் ஆயிருக்கு. சோ அந்த கேலிபிரேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும், அது திரும்ப 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும்னா நம்ம வந்து திரும்ப அதை ரீகாலிபிரேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற கோட்ல நான் வந்து அதோட பின்னை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது கூடவே அதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ரீடிஃபைன் பண்ணி ரீகாலிபிரேட் பண்ணோம்னா நம்ம சர்வர் வந்து ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலி வந்து இது எந்த ஒரு ஸ்பூப் வீடியோவும் கிடையாது. நான் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து என்கிட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் இப்போ இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து டெமோவாவே வந்து லைவ் டெமோவே காட்டியிருப்பேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு இல்லாதனால உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். பட் ஸ்டில் இட்ஸ் 100% ஒர்க்கிங் வீடியோ. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதோட வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோட கன்சர்ன் படி, தட் இஸ் லைக் என்னோட ட்ரபுள் ஷூட்ஸ் படி, தட் இஸ் லைக் நான் எடுத்த நிறைய ட்ரையல்ஸ் படி பெஸ்ட் வேல்யூவா பாத்தீங்கன்னா அதோட மினிமம் கன்சர்ன் 500 to அதோட மேக்ஸிமம் கன்சர்ன் 2500 to கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து சிமுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 to 180க்கு ரீகாலிபிரேட் ஆயிரும். இப்ப இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். முதல்ல முன்னாடி கொஞ்சம் 0க்கு முன்னாடியும் 180க்கு முன்னாடியும் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா 0க்கு போயிட்டு 180 வரைக்கும் வந்து ரொட்டேட் ஆகுது. எதனாலனா இப்ப இருக்க சர்வர்ஸ் எல்லாமே 0 to 90 ஸ்டாப் ஆகிற மாதிரி கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ரீகாலிபிரேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கோடு, தட் இஸ் லைக் திரும்ப உங்களுக்கு அந்த வேல்யூஸ் காட்டுறேன். தட் இஸ் லைக் திரும்ப அந்த எந்த இடத்துல நம்ம பின்ன வந்து டிஃபைன் பண்ணுவோமோ அதோட இடத்துலயே நம்ம மினிமம் கன்ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரெயின் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதாவது டாட் அட்ராச் அந்த கோட்ல. சோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.